கோணம்பாக்கம் ஸ்கூல்னு ஒன்று பண்ணேன். அதில் எல்லா நடிகர்களும் தமிழ் கற்றுக்க வரணும், தமிழ் வாத்தியார். அதில் அஜித் கேரக்டர் பண்ண ஒரு சிவகார்த்தியர். அது தவிர யோகி பாபு அவர் ஹீரோவாக நடிக்க ஆசைப்படவே இல்லை. இப்போ நீங்கள் ஹீரோவாக நடிக்க சப்ஜெக்ட் எடுத்து சுற்றுவாங்க. என்கிட்டே ரெண்டு மூணு டேரக்டர் யோகி பாபு இல்லை சந்தான ஹீரோ, நீங்கள் டேட் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு பெரிய கேரக்டர் தான். டேரிங் என்ன, நான் டைலாக் போய்தான் வள்ளுவர் சார் போய்தான் தடுத்தாரு. அது வந்து டேரக்டருக்கே தெரியுமா ஹரிசா இருக்கே. என் ஒய்ஃபு பெங்களூர் தான். அப்படியா, இன்னும் ரெண்டு ஸ்டெப் கிட்ட எழுத்துக்கிட்டேன், கனடா நல்லா பேசுவாங்க. அப்படியா சார், நீங்கள் பார்க்கல ரொம்ப ஸ்டார்டிங்கில் இப்போ சிவகார்த்திகேயனோ இல்லை சந்தானமோ இல்லை இவரோ யோகி பாபுவோ டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுறாங்கல்ல, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சந்தானம்லாம் வந்து இப்போ ஹீரோவாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன் ரூட்டில், அது எப்படி கரெக்டாக? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் நான் விஜய் டிவியில் பண்ணுறப்போ கோணம்பாக்கம் ஸ்கூல்னு ஒன்று பண்ணேன். அதில் எல்லா நடிகர்களும் தமிழ் கற்றுக்க வரணும், தமிழ் வாத்தியார். அதில் அஜித் கேரக்டர் பண்ண ஒரு சிவகார்த்திகேயன் அது அதுன்ட்டு இருப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுக்குற ஒழுங்காக சொல்லி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகரையும் கலாய்ச்சிக்கிட்டு சொல்கிறாம ஒரு பண்ண அப்போவே நடிச்சிருக்கார் சிவகார்த்திகேயன். அப்போ அது இது எதுன்னு ஒன்று ஷோ பண்ணார், தலைவா நீ ஹீரோவை பண்ண போகிறதா நியூஸ் வந்து, அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல தலைவான். அந்த ஞாபகம் வச்சுக்க தலைவா அப்படியே விளையாட்டுக்கு சொல்ல, சார் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் பாரு. அதை மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்திலேயே சிவகார்த்திகேயன் நடித்த முதல் படம், அந்த படத்தில் நான் கிடையவே கிடையாது, எழில் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு நான் ப்ரோமோவுக்கு நடித்து கொடுத்தேன் சிவகார்த்திகேயனுக்காக. சார் என்ன இன்னும் அரியர் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களாம் பாரு. ஆமாம் ஆமாம், இப்போ அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நீ எதுக்கு வந்த சொல். இல்லை ஒரு கதை. என்ன கதை? ஒரு ஊரில் ஒரு பையன் இன்னொரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். யோ இது ஈஷுவல் கதை தானேயா? அந்த கதையில் இது இருக்குது என்னன்னு, ட்விஸ்ட்டு இருக்குது என்னன்னு எல்லாம் சொல்லுவார். ஹீரோ யார்? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவன் சொந்தக்கார பையன். அப்படியா, இதுவும் கொஞ்சம் க்ளோஸாக தானே இருக்குன்னு. ஆமாம், ஹீரோ யார்னா நீலாம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இப்படி பேசி அந்த ப்ரோமோவை வெளியிட்டு அதுக்கப்புறம் ஹிட்டாச்சு அது படம், சூப்பர் ஹிட்டு முதல் படம். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் படம் நான் நடித்தது முதல் படம் இதுதான், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல். இந்த எதிர்நீச்சல் அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் இந்த சீமராஜா, அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்தேன். நான் நடித்த சீன் எல்லாமே இன்றைக்கி டிவியில் காமெடினு போடுறாங்க, காமெடி சேனல்னு வந்ததுனால எங்களுக்கு பெரிய இது. அது ஆதித்யாவாக இருக்கட்டும், இந்த இது இருக்க வருங்க சிரிப்பொலி, அதெல்லாம் போட்டு போட்டு தான் இன்றைக்கும் காமெடியன்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காமெடி ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டுங்க, அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். நாங்கள் உள்ளு தம்பாவுக்கே ஸ்ரீராம் சிட்டோடு பெரிய ஆஃபீஸரும் மேனேஜரும், அவரும் அடையார் எதுவும் மெயின் பிரான்ஞ்சில் இருக்கேன். ஒரு ஒரு நாள் என்ன வல்லூர் கூட்டத்தில் பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, சார் எங்களை பெரிய ட்ரஸ்ட்டை குறைக்க நீங்கள் தான், நாங்கள் ஒரே டென்ஷன் கிச்சன் அது இது பணம் வரல போகல பிரச்சனை, உங்கள் காமெடியை பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிறோன்றாங்க. அதுமாதிரி ஒரு வாத்தியார் வந்து நம்ப மாட்டீங்க, மலர் காலேஜா என்ன காலேஜ், ஒரு மேக்ஸ் வாத்தியார், மேக்ஸ் வாத்தியாருக்கு என்ன கன்ஃபியூஷன், வேறு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்றாரு. என்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், படுத்துக்கிட்டே இருந்தார், பயந்துக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை, லுள்ளு தப்பா போட்டு ஏந்து உட்காந்துட்டார். உங்கள் லுள்ளு தப்பா தாங்க மிகப்பெரிய என்னார். அந்த மாதிரி பல பேருடைய இது எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு. இதை தாண்டி சந்தானம் வந்து ஹீரோவாக பண்ணுறாருனாங்க, ஓடி இருக்குல்ல படம் ஓடாமல் இருந்துட்டால் அவரே புரிஞ்சுப்பார் நம்மளை ஹீரோவாக யாரும் ஒத்துக்கலன்னு. சந்தானம் ஹீரோ நடித்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவரும் ஒரு ஸ்டேஜ் காமெடியாக நடிச்சிட்டோம், நம்ம ஹீரோவை நடிக்கணும்னு நினைக்கிற ஒரு தனிப்பட்ட இது. அதை வந்து நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. என்டர்டெய்னராக போய் ஏங்க சொல்லக்கூடாதா, அவர் காமெடி தான் கலக்கிறார்ல அதே பண்ண சொல்லுங்கள். நான் ஏங்க அவர் ஹீரோவாக நடித்தாலும் பார்க்குறீங்க, காமெடி நடித்தாலும் பார்க்குறீங்க, அப்புறம் அவர் எப்படி நடித்தா உங்களுக்கு என்னங்க, அவர் படத்தில் காமெடி வரணும் அவ்வளோதானே, அது வேணால் சொல்லு. உங்களையும் அவர் யூஸ் பண்ணுறது இல்லை, யூஸ் பண்ணுறாருங்க நாலு படத்துக்கு ஒரு படம் யூஸ் பண்ணுறாரு, பட் எல்லாரையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு உள்ள சம்பாவில். அது பெரிய கர்வம் இல்லாத ஒரு நல்ல நடிகர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் போகிறது காக்கா பிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் சந்தானந்த பார்த்தே சொல்லிட்டேன்னப்பா, இது ஏழாவது படத்துக்கு அப்புறம்
ஆறு படம் நடிச்சுட்டு இது ஏகப்பட்டில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சந்தானத்திட்டே சொல்லியிருக்கேன். டைரெக்டாக சந்தானத்துக்கு யோகி பாபுட்டி எனக்கு ஏதாவது செய்ப்பான்னு பார்த்தா கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு எனக்கு எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. பட் அவங்களே சில சமயம் இது பண்ணுறாங்க. அது தவிர யோகி பாபு அவர் ஹீரோவை நடிக்க ஆசைப்படவே இல்லை. இப்போ நீங்கள் ஹீரோவை நடிக்க சப்ஜெக்ட் எடுத்து சுற்றுவாங்க, என்கிட்டே ரெண்டு மூணு டைரக்டர் யோகி பாபு இல்லை சந்தான ஹீரோ நீங்கள் டேட்டு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு பெரிய கேரக்டர்ன்றாங்க. எனக்கு அந்த வேலையை ஏன் சிவகார்த்திகேயன் டேட்டு வாங்கி கொடுங்க ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன்னாங்க. என்ன நான் போய் சிவகாந்தன் காலில் உந்தாவது ஒரு டேட் வாங்கிடுவேன். நமக்கு அப்படி ஃப்ளாட்டு தேவையில்லை. நம்ம ப்ளாட்டாக இருந்தாலும் சரி ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி நம்ம சினிமாவில் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறப்ப சம்பாதிப்போம் அப்படிங்கிறனால இவங்கெல்லாம் ஹீரோவாக வந்ததில் சந்தோஷம்தான். எங்களை மாதிரி காமெடிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவங்கெல்லாம் ஹீரோவாக நடிக்கிறதுனால எங்களுக்கும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு காமெடியன் ஹீரோவாக பண்ணுற படத்துலையும் பத்து பத்து காமெடியன் நடிக்கிறாங்க. முந்தையெல்லாம் ஒருத்தர் நடித்தா இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, இப்போ நிறைய பேர் நடிக்கிறாங்கல்ல. அது ஒரு பெருமையான விஷயம். யாரையும் காக்கா பிடிக்க மாட்டாங்க, நான் என்றைக்கும் பிடிச்சிருக்கிற உண்மையை சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க சார், எங்களுக்கே அதனால் உணர முடியுது. டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிறீங்க. சினிமாக்காரங்க மோஸ்ட்லி என்னென்னா ஹைப் பண்ணி பேசுவாங்க. அது சொல்லக்கூடாது சொல்லிட்டு என்கிட்டே ரவிக்குமார் சார் சொன்னேன், வடிவேல் பற்றி பேச பார்த்தேன், டேரிங்காக பேசியிருக்கீங்க. ஒரு டெல்லி கணேசர் டேரிங்காக பேசிட்டேன் நீ பாட்டுக்கு. என்ன டேரிங் என்ன? நான் டைலாக் பேசுவேன், வள்ளுவர் சார் பேச உடனே தடுத்தாரு. அதை வந்து டைரக்டருக்கே தெரியுமா ஹரி சார் இருக்கே. நான் அவர் என்ன உங்கள் எங்கள் பழைய தோஸ்து பாட்டெலாம் நடிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆ வெரி குட் வெரி குட், பேசுங்க பேசுங்கன்னு எனக்கு பேசக்கூடாமல் திரும்பிதான் டைலாக் சொன்னேன். அவர் சொல்லி கொடுத்தபடியே செஞ்சேன். ஆறுன்னு ஒரு படம், அந்த படத்தில் அவர் பேசவே விடுதல என்ன. அப்புறம் டைரக்டர் கண் அடித்தார், டேக்கில் டக்குன்னு டேரக்டர் சொன்ன டைலாக் பேசிட்டேன். அது ஹிட்டு, அந்த படம் ஹிட்டு, அந்த டைலாக் ஹிட்டு. ஆறில் நான் வந்து தெலுங்குக்கார மாதிரி பேசுவேன். அந்த படம் மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி பார்த்துட்டு யாருங்க நல்லா பண்ணியிருக்கா தெலுங்குக்காரன், அது நம்ம லொல்லுசபா சாமிநாதன். அந்த படம் ஹிட்டு அது. அதில் அப்போ டேக் முடிஞ்சோன்னு வடிவேல் சார் நல்லா பண்ணுறீங்களே, என் கூட தொடர்ந்து பண்ணேன். ஏன் இவ்வளோ பெரிய காமெடியன் அழுதே ஆயிரம் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டீங்க, உங்கள் கூட பண்ணால் எனக்கு பெருமை தான், உங்கள் நம்பர் கொடுங்க, ஏ அவர் நம்பர் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினார். அதுக்கப்புறம் கூப்பில் வேறு விஷயம், பட் கூப்பிடணும் நான் சொல்ல அவர் இஷ்டம் அது. அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வணக்கம் சொன்னேன், மூஞ்சி திரும்பி போயிட்டார். நான் சந்தானத்தோட ஆளுன்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. யார் ஆளாக இருந்தேனுங்க, ஒரு நடிகர் விஷ் பண்ணுறப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இது பண்ணுங்கள். அது மூஞ்சியை திரும்பிட்டு போகிறது ஒரு இது பண்ணுறது அது ஒரு தவறானது தானே. அதுதான் சொன்னேன், இது ஒரு டேரிங் இல்லை. எனக்கு வடிவேலுக்கு சண்டையாக வடிவேல் கம்மியாக ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன உலகத்துக்கே பிடிக்கும். அதனால் அவரை நான் தப்பு சொல்ல, தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கொடுக்குற மரியாதை தான் முக்கியம். நமக்கு யார் ரஜினியாரே கூப்பிட்டு இது ஏன்னா எல்லோரும் வந்து அருணாச்சலம் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ சொன்னேன், சார் வணக்கம் சார், என்ன சார் உங்கள் வாத்தியார் தான் என் வாத்தியார் யாருன்னு. ஏபிடிஆர் சூஷார். ஆமாம் ஆமாம், எப்பவுமே எங்கே இருக்காங்க இருக்காங்க சார். அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. அந்த வெளிநாட்டிலே அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க, என் கூட இருந்துருந்தாங்க. எனக்கு வெளிநாட்டிலாம் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை தானாலே பாஷை தெரியாது, வெளிநாட்டு போய் எங்கே பண்ண போகிறான்னு. அப்படியா, சரிங்க சரிங்கன்னார். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ சொன்னேன், வெரி குட் வெரி குட்னாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு, என் ஒய்ஃபு பெங்களூர் தான். அப்படியா, இன்னும் ரெண்டு ஸ்டெப் கிட்ட எழுத்துக்கிட்டார், கனடா நல்லா பேசுவாங்கன்னு. அப்படியா இருந்தாங்க. சரி, அவருக்கு ஒரு இன்வால்வ் ஆனார். அதில் ரொம்ப விஜய் என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசிட்டார். அப்போ அங்கே வர அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எந்திரிச்சு வந்துட்டு அவர் கூட உட்காராத இப்படியெல்லாம் செய்க காமிச்சாங்க. நான் உடனே விட மாட்டேங்கிறார், எடுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாமல் அந்த ஓரமாக போனாலும் சமை விட்டு கூப்பிட்டு இழுத்து உட்காந்துச்சு பேசுகிறாரு. சார் அவங்களாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நான் சொல்ல முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்போ பிடிச்சிட்டு ரொம்ப நாள் க்ளோஸாக பேசியிருந்தார். அப்போ எல்லாரும் அவர் கூட ஃபோட்டோ எடுத்தால் டக்குன்னு ஏந்துக்கிடுவார். சின்ன குழந்தை இந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுங்க, அவங்கள ஃபோட்டோ டக்குன்னு ஏந்துக்கிடுவார். அவர் என்ன கேட்டார், ஏன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தா நீங்கள் எடுத்துக்கலையான்னு. நான் தான் உங்கள் கூடவே நடிக்கிறானு, எனக்கு எது இங்கே ஃபோட்டோ எனக்கு வேணும், உங்கள் கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். அப்படியே இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. இதாங்க உங்கள் நீங்கள், எனக்கு அது தெரில.
நான் வந்து எந்த நடிகர்களையும் ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் கலெக்ட் பண்ணி எல்லா நடிகர்களோட எடுத்து சேமிக்கிறது இதெல்லாம் கூட அவங்க கூட நடிக்கிறது பெருமா அவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை கமல் சார் கூட நடிக்கணும்னு ரெண்டு மூணு தடவை போயிட்டேன். அப்போ என் கூட தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தார், நானும் அவரும் போனோம். அப்போ ஒருத்தர், ஏங்க நடிக்க சான்ஸ் தனியாக போவீங்க, யாரையும் அழிச்சிட்டு போகிறீங்கன்னு. ஏங்க அவனுக்கு கிடைச்சா அவனுக்கு கிடைக்கிது, நமக்கு கிடைக்குது, தலையத்து யாரு கேதுனா அவன் கிடைக்கட்டுமே. ஆனால் தாடி வச்சா அவன் எடுத்துக்கிட்டான், நீங்கள் தாடி வளர்க்கலை ஆனால் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் எல்லா கேரக்டரும் நடிக்கணும், தாடியோ மீசியோ வச்சுக்கூடாது, வேணால் அவங்க ஒட்டு தாடி வச்சுப்பாங்க, வித்தியாசமாக இருக்கணும் இன்னும் வச்சுக்க. அதனால எனக்கு ஒரு படம் கமல் சார் இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிங்கார வேலையில் எனக்கு நாலு பேரில் ஒருத்தனை அழைச்சிட்டு போய், அப்புறம் பாடகர் மனோவர் போடணும்னு சொல்லி மனோவை போட்டு என்னை தூக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஒரு போலீஸ் வேஷம் கொடுத்தாங்க. கமல் சார் கூட நிறைய லெஜண்ட் சினிமா உலகத்தில் சூப்பர் ஸ்டார் இப்படி ஒரு தனித்தன்மையோடு வந்தால், அது மாதிரி கமல் ஆல்ரவுண்டர் எல்லாமே தெரிஞ்ச மிகப்பெரிய நடிகர், அவர் கூட நடிக்கணும் ஒரு தெரியாதுன்னு ஆசை. அது பல பேர் வேக்கு போராடிட்டார், சாந்தா எல்லாருமே போராடிட்டாங்க, கமல் கூட நடிக்கிறது பெரிய கிஃப்ட்டு தான். அது அந்த பாக்கியம் வடிவேலு இவங்க ஜனகராஜன் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அது மிக உங்களுக்கும் கிடைக்கும் சார், சிறப்பு. எனக்கு கிடைக்கதா கிடைக்கலையா என்னை பொறுத்த வரைக்கும், எல்லாரு கூடயும் நடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இன்னும் கேரக்டர் ரோல் பண்ண ரொம்ப ஆசை. காமெடிங்கிறது சிரிக்க வைக்க இப்போ எல்லோரும் போய் இடுப்பு கிடுக்கிச்சு மூட்ட வேண்டியது, ஏன்னா எல்லோரும் ஏதோ ஒரு கவலையில் இருக்கான், ஏதோ ஒரியில் இருக்கான். ஏன்னா வீட்டு வேலை, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, இது ஏறி போச்சு, ரோடு சரியில்லை, மழை, மக்கள் சரியில்லை, அரசு சரியில்லை, எதிர்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை, ஏதோ ஒரு கவலையிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி நம்ம தான் சரியில்லை, ஏன்னா நம்ம எல்லோரையும் குத்தம்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி ஒரு பத்து பேரை சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்த கிளியர் பண்ணுவோம், ஒரு இடத்த ஒத்துமையாக இருப்போம்னு கிடையாது. என் வேலை ஆச்சா நான் தப்பிச்சு போகிறேன், உன் ஆள் ஆச்சா அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போ எப்படி க்யூர் ஆகும் சொல்லுங்கள், ஒற்றுமை நமக்குள்ளே கிடையாது. அதுக்கப்புறம் யாரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே சொட்டி நாங்கள் வந்து கேட்க நினச்ச கேள்வியில் நீங்களே கேள்வியாக போட்டு பதிலாக சொல்லிட்டீங்க சார். நாங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தோம், அருமையான சார் இன்டர்வியூ சார். ஒன்றுமே இல்லை சார், சென்னையில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரத்துலேருந்து பெரியார் நகர் வரைக்கும் நடந்தே சான்ஸ் கேட்ட ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில் 7 மணிக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் ராமநாதன் தெருன்னு இருக்கு, அங்கே ஒரு ரூமில் இருந்த சரவண பவன் லாட்ஜ், அந்த லாட்ஜில் இருந்து அதுக்கப்புறம் பின்னாடி வெஸ்ட் மாம்பழம், அந்த லாட்ஜுக்கு 75 ரூபா மாதம் வாடகை, 35 ரூபா இருந்தது. அது 75 ரூபா ரூம் வாடகை ஆக்கிட்டாங்கன்னு. ஒரு ரூமில் 3 பேர், ஒரு ரூம் என் ரூமில் ராஜப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார், அவர் மூலமாக அங்கே போனேன். அவர் கல்யாணம் ஆகி போனோன்னா என்னை ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அங்கேருந்து நான் வந்து அங்கே தூங்கிட்டு இருப்போம், அபிராமின்னு ஒரு படத்துக்கு அழைச்சிட்டு போய் நடிக்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடி கணபதி ஸ்ட்ரீட், அங்கே 33 ரூபா வாடகை, அது எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா வாடகை. இந்த வாடகைக்கு ஆனந்த விகடனில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். 300 ரூபா சம்பளம், 100 ரூபா பஸ் சார்ஜ், 100 ரூபா ரெண்ட்டு மற்ற இதெல்லாம் ஆகிடும். 100 ரூபாய்க்கு காலையில் ஆனந்த விகடனில் எனக்கு யாராவது வேலை செய்கிறவங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாங்க, மெக்கர்நெட்டில் ஒரு பிரெட்டு வாங்கிக்கோங்க, அந்த பெட்டை காலில் மத்தியானம் நைட்டு சாப்பிடுவேன். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் ஒரு லாட்ரி டிக்கெட் 1 ரூபாய்க்கு வாங்குவேன், அந்த ஆசை அப்போலேருந்து பைத்தியக்கார ஆசை. கரெக்டாக ஒரு நாள் 100 ரூபா மாற்றக்கூடாது, மாற்றினா நம்ம செலவாகிட்டு வச்சுருந்தேன். 1 ரூபா கொடுத்து லாட் டிக்கெட் வாங்கினா 1 லட்சம் கிடச்சிருக்கோம். அந்த டிக்கெட்டை எனக்கு பிடிவாதமாக கொடுக்கல, ஒரு எலக்ட்ரிஷன் வாங்கிட்டு போனார், அவர் கிடச்சி, சார் உங்களுக்கு தான் வந்து பின்னாடி துரத்தணும், சார் ஏன் வாங்கலடா நீ தான் 100 ரூபா மாற்றலேன் அப்படின்னு டேட்டா. அந்த எலக்ட்ரிஷியன் எனக்கு தான் ஏன் உந்துதுன்னா, அவர் வேணாம் நான் தானே வாங்கினேன் அப்படின்னா. அப்போயே உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை, இனிமேல் போகப்போ வருதா பார்ப்போம் அப்படின்னாவே. அந்த லாட்ரி இன்னி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன். இங்கே அப்புறம் இங்கேருந்து பாம்பே போயிட்டேன், பாம்பே ஹிந்தி ட்ரை பண்ணி ஹிந்தி கிடைக்காம திரும்பி இங்கே வந்து போய் ஆபாவானந்த் இன்ஸ்டியூட்டில் படித்தார். அவர் மூலமாக போய் கேட்கலான்ட்டு போனால் அங்கே அரவிந்தராஜ் குமோன் டேரக்டர், எங்கள் டேரக்டர், அவர்கிட்ட போய் சான்ஸ் கேங்க குமோ, அவர் என்ன கேட்பார் இன்ஸ்டியூட்டில் எப்படி சேருதுன்னு. அவருக்கெல்லாம் சீனியர்னா, எனக்கு ஜூனியர்னு பார்த்தீங்கன்னாக்க நாசர், சின்னி ஜெயந்தி, ரகுவரன், அருந்ததி, இப்போ இருக்கிற நிறையா பேர், ராம்கி, இவங்க எல்லாமே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. ரவீந்தர் ஒருத்தர் தான் எனக்கு சீனியர், ரவீந்தரும் ஈஸ்டர், இவர் இப்போ லிவிங்ஸ்டனும், மற்ற எல்லாம் எனக்கு ஜூனியருங்க.
அப்போவே நான் சான்ஸ் கேட்டுட்டு கம்பெனி கம்பெனியாக தாம்பரத்துலேயும் இங்கே அலைவன் காலைல போனால் நைட்டு வரைக்கும் சுற்றுவேன். இப்படியே சுற்றி சுற்றி வெஸ்ட் மாம்பழம், டி நகர், பெரம்பூர், பல்லாவரம், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், இப்படி பல ஏரியாவில் குரோம்பேட்டை பல ஏரியாவில் தங்கியிருந்து மெரினா நாடக குழு இல்லை ஒரு 1000 ஸ்டேஜ் பண்ணேன் நாடகம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ராமா எல்லா ஸ்டேஜ் இந்தியா ஃபுல்லாக போட்டு வந்துட்டோம். அதில் நிறைய சினிமா சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். என்னை வந்து மலையூர் மம்முட்டியான ஒரு படத்துக்கு நான் செந்தில் பண்ண கேரக்டர் நடிக்க கூப்பிட்டார் ராஜசேகர், மலையூர் மம்முட்டி ராஜசேகர். அப்போ நான் வந்து நாடக ட்ரூப்போல் போயிட்டேன். அப்போல்லாம் பேச்சர் வந்த நேரம் 8000 ரூபா, என்கிட்ட பேச்சர் இல்லை. டவுசர் பாண்டி இறந்து போயிட்டான். அவன் சொன்னான், லாரன் காட்டிமா நான் நீங்கள் நடிக்கலாம், நீங்கள் வாங்கிங்க பேச்சர்னா. பேச்சர்னா வாங்கின மறுநாள் அவர் கூப்பிட்டார். அவனை தே நீ க நீ ஒன்று தேடினா கிடைக்கல, கருப்பாக கட்டையாக ஒன்றமா ஒருத்தர் தான் செந்தில்னு அவனை போட்ட. இன்றைக்கி பிரிவு ஷோ வான்னு அழிச்சிட்டு போனார். பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எவ்வளோ படம் பண்ண போகிறீங்க அதில் பண்ணிக்கலான்னு. மலையாளம் டேராஜர் ரஜினி கமலுக்கு ஆஸ்தான டைரக்டர் ஆகிட்டார். அப்புறம் அவர் அழிச்சிட்டு போய் மலையாள மம்முட்டியாக காமிச்சார். பார்த்தா அந்த செந்தில் கேரக்டர் தான் மலையாள மம்முட்டியானே மர்டர் பண்ணுற கேரக்டர், மிகப்பெரிய கேரக்டர். அதுமாதிரி பாலைவன சொல்லையில் 5 பேரில் ஒருத்தர். அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணேன். ராபர்ட் சார் என்னை கூப்பிட்டார், மோதிர கையால் கூப்பிட்டு போனோம், மோதிர கையால் கூப்பிட்டு போடுறது சொல்லி பெரிய பாலச்சந்தா ஆஃபீஸுக்கு கார்நாடையாக நடந்தேன். அப்புறம் இவர் ஆஃபீஸுக்கு நடந்தேன். நம்ம எல்லா விசு சார் யாருமே தெரிலங்க, ராபர்ட் ராஜா தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க தான் எனக்கு தெய்வம் குரு எல்லாமே. சின்ன பூவம் எல்லாம் பேசணும் முதல் படத்தில் எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேஆர் எனக்கு ஈரமான் ரோஜா அது இது நிறையா வாய்ப்புகள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறையா டைரக்டர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி கொடுக்குற எல்லா டைரக்டருக்கும் எல்லாம் புதுமுக டைரக்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் விட என்னன்னு கேட்டிங்கன்னா ராம்பாலாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். விஜய் டிவி அவங்க வந்து தொடர்ந்து எனக்கு ஒரு 10 வருஷம் விஜய் டிவிலே இருந்துட்டேன்னு வச்சுங்க. அதான் இன்ஹவுஸ் ப்ரோக்ராம் லொல்லு சபா எனக்கு எல்லார் மனசுலையும் என்னை பதிய வச்சுட்டாங்க. இன்னொரு 10 வருஷம் என் வண்டியை ஒன்றா போகிறோம் ஓடும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிறவங்களாம் இப்போ தான் காலேஜ் படித்து வெளிநாட்டுக்கு வேலைக்கோ உள்நாட்டு வேலைக்கோ போனாலும் சென்னார் போனாலும் எங்கே போனாலும் என்னை ரசித்து இது பண்ணுறாங்க. அதனால் த டேமிட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாமிநாதன் நிச்சயமாக உங்கள் கூட எப்போதும் இருப்பேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்தவனுடைய இந்த டெலிவிஷன் குரூப்புக்கும் சரண் சாருக்கும் சிபி சாருக்கும் ஆனந்தவன் ஹெட்டுக்கும் நான் ஆனந்தவனில் வேலை செஞ்சேங்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஆனந்தவுடன் ஹெட்டுக்கும் தலைமைக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனந்தவுடன் எடுத்த ஒரு சீரியல்லையும் நான் நடித்தேன். அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.